இன்றைய மன்னா. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். எரேமியா 7:23. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் என்று சொல்லி வேதாகமம் முழுக்க வாசித்து பார்ப்போமேயானால், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொரு நபர்கள் வாழ்விலும் தேவன் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தார் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. பிறவி குருடன் ஒருவனை இயேசு கண்டு உமிழ்நீரை உமிழ்ந்து சேருண்டாக்கி அவன் கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் எனப்பட்ட குளத்திலே உன் கண்களை கழுவு என்று சொன்ன பொழுது அவன் போய் கழுவினான். உடனே அவன் பார்வையடைந்து சுகம் பெற்றவனாய் திரும்பி வந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் இயேசு சொன்ன வார்த்தைக்கு அவன் உடனே கீழ்ப்படைந்த பொழுது, அவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்த பொழுது அவனுடைய வாழ்விலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பல வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக, ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அங்கே தேவனுடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் வார்த்தைக்கு நம்புவோம், அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.